எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியே நம்ம போலீஸோட திறமை இன்னொரு முறை நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஸ்ருதியோட மர்டர் கேஸ்ங்கிற பேர்ல இந்த மழைக்காலத்தை நல்லா என்ஜாய் பண்ணாரு பிரகாஷ் வர்மா. எதிரிய சாகடிக்கிறதுக்காக சுட்டா அது வேட்டை, எதிரி செத்ததுக்கு அப்புறமும் சுட்டா அது விளையாட்டை. நீங்க விளையாடிட்டீங்க சார். இன்னும் ஏன் சார் நீங்க டென்ஷனா இருக்கீங்க? அந்த கடவுள் கூட அவன் தான் நம்பர் 9 முடிவு பண்ணி தண்டிச்சிட்டாரே. இன்னைக்கு மார்னிங் வந்த ரிப்போர்ட், ஸ்ருதி பேர்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாம் கடைசி காசு வரைக்கும் ஒரு ட்ரஸ்ட் பேர்ல ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. அந்த ட்ரஸ்ட் டைரக்டர் பேர் என்ன தெரியுமா? கேத்ரின். கேத்ரின்ன்ற பொண்ணு இருக்காளா? உயிரோட தான் இருக்கா. அப்படின்னா இதெல்லாம் செஞ்சது அந்த கேத்ரினா சார்? இல்ல, ஹோட்டல்ல என் மேல ஃபைரிங் நடந்த அன்னைக்கு ஒரு வண்டியை பார்த்தேன். அந்த வண்டி மேல ஓட்ட வச்சிருந்த கோவா ரைனோஸ் டீம் போஸ்டர் பார்த்து போட்டோ எடுத்து வச்சேன். அன்னைக்கு நம்ம விட்டது கேஸ் ஃபைல் மட்டும்தான். இது இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அந்த கோவா ரைனோஸ் டீம் இருந்த கிரவுண்டுக்கு போய் பீட்டர் ஃப்ரெண்ட் அலெக்ஸை பார்த்தப்ப, கேத்ரின் இல்ல சார், அந்த பொண்ணு பேரு ஸ்ருதி, ஹைதராபாத்ல இருந்து மெடிக்கல் கான்ஃபரன்ஸ்க்காக கோவா வந்திருந்தா. ஸ்ருதி பீட்டரோட ஃபேன் சார். ஸ்ருதி விஷயத்துல தான் பீட்டருக்கும் சத்யாவுக்கும் சண்டை வந்துச்சு. அன்னைக்கு நான் கூட அங்கதான் சார் இருந்தேன். அவளுக்காக தான் அன்னைக்கு பெட்டிங் கூட நடந்தது. ஆனா ஸ்ருதி காதலிச்சது சத்யாவை தான். அப்புறம் அவன் கல்யாணம் பண்ணி கொலை கூட பண்ணிட்டான்ல சார். எனக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு சார். அன்னைக்கு சீனு சொல்ல வந்தது கோவால அறிமுகமான ஸ்ருதியை பத்தி தான். ஏற்கனவே கௌதமி சொன்ன ஸ்ருதியோட லவ் ஸ்டோரியை கேட்ட நாம தெரிஞ்ச கதை தானே த்ரோ பண்ணி தப்பு பண்ணிட்டோம். போட் ஹவுஸ் கிட்ட நமக்கு கிடைச்ச கையை பத்தி சத்யாவை கேட்டப்ப, அவனுக்கு முன்னாடியே அறிமுகமான ஸ்ருதியை தான் கேத்ரின்னு மாத்தி சொல்லிட்டான். வாட்? அப்படின்னா ஸ்ருதி தான் கேத்ரினா சார்? ஏய், இவ இப்படி உயிரோட? சே, என்ன பொண்ணு சார் இவ? போய் போய் இவ்வளவு காதலிச்சு சத்யா செத்து போயிட்டான சார். உண்மைதான். அப்போவே அவன் தான் என்ன சோல்மேட்னு முடிவு பண்ணிட்டான். அங்கே தான் பீட்டரோட சண்டை கூட நடந்தது. அதுக்கப்புறம் பீட்டர் செத்து போனது, கோவா போலீஸ் சத்யாவை அரெஸ்ட் பண்ணது, அதெல்லாம் உனக்கு தெரியாது. ஏய், அப்போ அந்த கேத்ரின் கேரக்டர் எதுக்குடா கிரியேட் பண்ண? உங்கள் என்கேஜ்மெண்ட் ரிங் போட்டிருந்த அந்த கையை அருடுத்து ஜெயிலில் திடீர்னு கையை பற்றி கேட்டப்போ, எங்கள் ரெண்டு பேரோட லவ் ஸ்டோரியை கேத்ரின் கேரக்டரை மாற்றி சொல்ல வேண்டியதாக போச்சு. அதனால் பிரகாஷோட இன்வெஸ்டிகேஷனும் டைவெர்ட் ஆச்சு. எதுக்கு சார்? சிங்கத்தை வேட்டையாடுறதுக்கு தான். பீட்டர் கேஸுக்கு அப்புறம் ஸ்ருதி தான் எனக்கு பெயில் வாங்கி கொடுத்தா. அதுக்கப்புறம் ஸ்ருதி என்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னான். கோவாவில் யாரோ தன்னை காலை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளி விட்டுருக்காங்கன்னோ, அதுக்கப்புறம் சென்னையில் நடந்த ஆக்சிடென்ட்ல கூட தனக்கு யார் மேலேயோ டவுட் இருக்குன்னு அவங்க கிட்ட சொன்னேன். ஆனால் நான் அதை நம்பலை. கண்ட்ரோல் ரூமுக்கு போய் சிசிடிவி ஃபுட்டேஜாவை செக் பண்ணேன். உங்கள் சந்தேகம் கரெக்டாக மேடம், யாரோ வேணும்னு பண்ணியிருக்காங்க. கன்ஃபார்மாக அவன் மேலே மர்டர் அட்டம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என் இன்வெஸ்டிகேஷன் நான் ஆரம்பித்தேன். எனக்கு ஒரு டவுட் இருந்தது, ஆனால் ப்ரூஃப் இல்லை. அப்பதான் ஸ்ருதி ஹைதராபாத் காந்தி ஹாஸ்பிட்டல்ல ஹவுஸ் சர்ஜனா ஜாயின் பண்ணா. ஸ்ருதி அங்கதான் அவனோட ஃப்ரெண்ட்ஷிப் ஹாஸ்டல்ல ஜாயின் பண்ணது. ஏன் பிளான் படி ஸ்ருதியோட ஃபாதர் கிட்ட உன்ன இன்ட்ரோ듀ஸ் பண்ணது. ஹாய் டியர், சாரி, ஐ ஹேவ் an important meeting, I'll catch you later. அவரு உன்ன நம்ப ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எங்களோட கேம் வாங்கிட்ட இருந்து ஆரம்பிச்சோம். ஞாபகம் இருக்கா 10K run, destiny? எங்கடா இருக்க? வர வந்துகிட்டே இருக்க. என்னடி, ரெஜிஸ்டர்ல சைன் பண்ணிட்டியா? எனக்கு டெஸ்டினி ஜோசிய மேல எல்லாம் நம்பிக்கை இல்ல. வராதீங்க. ஒருவேளை அவன் சொன்ன மாதிரி நாளைக்கு கரெக்டா வந்துட்டா? சச்சா, அது எப்படி? நாளைக்கு 7 நம்ம சார்மினார் கிட்ட இருக்கிற மும்தாஸ் ஃபங்க்ஷன் ஹால்ல என்னோட ஃப்ரெண்ட் ஜுவேதா கல்யாணத்துக்கு போக போறோம். ஜுவேதா என்னோட ஸ்கூல்மேட், என்ன தவிர வேற யாருக்கும் அவள தெரியாது. சோ அவன் அங்க வர வாய்ப்பே இல்ல. I have a plan. ஹலோ டாடி, நானும் கௌதமியும் 7th கம்பார்ட்மெண்ட்ல இருக்கேன். வா. பை. யாரடி? டாடி. சரி, போலாம். இப்பவே இங்கே நம்ம ரெண்டு பேரும் டெஸ்டினியும் இப்ப நம்புற. பாக்குறாளா? பாக்குறா பலியாடு. ஓகே, பாய்.
நீ போய் ஸ்ருதி அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணது, நான் அவகிட்ட கேமராவை கொடுத்து மீட்டிங் பிளேஸ்ல ஃபிக்ஸ் பண்ண வச்சது, அதுக்கப்புறம் அவரே என்னை கூப்பிட்டு பேச வச்சது வரைக்கும் எல்லாமே என்னோட பிளான். உனக்கு தெரிஞ்ச கதை வேற, ஆனா அங்க எனக்கு வேற ஒரு கதை தெரிஞ்சது. உனக்கு ஒரு கதை சொல்றேன் சத்யா. நான் காலேஜில் படிக்கும் போது எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். அவன் ரொம்ப ஏழை, ஆனால் படிப்பில் அவன் தான் நம்பர் ஒன். அவன் லக்ஷ்மிங்கிற ஒரு கோடீஸ்வரனோட பொண்ணை காதலிச்சான். அதை பிடிக்காத லக்ஷ்மியோட அப்பா என் ஃப்ரெண்டை ஆளை வச்சு அடித்து நொண்டி ஆக்கிட்டார். லக்ஷ்மியை கோடீஸ்வரனான ரகுநாத் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. லக்ஷ்மியும் அதுக்கு ஒத்துக்கிட்டா. காதலிச்சு பொண்ணு, தன்னோட காலு, வாழ்க்கை எல்லாத்தையும் இழந்த என் ஃப்ரெண்டு அதை தாங்க முடியாமல் தனிமையில் பைத்தியக்காரன் ஆகிட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சது சத்யா. பணம் பணம் பணம், காதலை விட பணத்துக்குத்தான் பவர் அதிகம்னு புரிஞ்சுக்கிட்டான் என் ஃப்ரெண்டு. எப்படியாவது தான் இழந்த எல்லாத்தையும் திருப்பி அடையணும்னு முடிவு பண்ணான் என் ஃப்ரெண்டு. சில நாட்களுக்கு அப்புறம் சரியா பிளான் பண்ணி லக்ஷ்மி புருஷன் ரகுநாத்தை கொன்னான். கணவனை இழந்து சோகத்தில் இருந்த லக்ஷ்மி கிட்ட மறுபடியும் க்ளோஸா பழக ஆரம்பிச்சான். அப்புறம் அவளை லீகலா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டான். லக்ஷ்மி லக்ஷ்மியோட கோடிக்கணக்கான சொத்துக்கள் கிடைச்சதுங்கிற சந்தோஷத்தில் இருந்த என் ஃப்ரெண்டுக்கு ரகுநாத்தோட குழந்தை லக்ஷ்மி வயிற்றுல வளர்ற விஷயம் தெரிய வந்தது. பல கோடி ரூபாய்க்கு ரகுநாத்தோட குழந்தை வாரிசு ஆக போறான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே லக்ஷ்மிக்கு அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. அது என் ஃப்ரெண்டுக்கு பிடிக்கல சத்யா. சொத்தெல்லாம் என் பேரில் எழுதி கொடுன்னு கேட்ட என் ஃப்ரெண்டு மேலே லக்ஷ்மிக்கு சந்தேகம் வந்துச்சு. உடனே தான் பொண்ணுக்கும் அவ திருமணம் செஞ்சுக்க போற கணவனுக்கும் மட்டுமே தன்னோட சொத்துக்கள் மேலே உரிமை இருக்குன்னு உயில் எழுதிட்டா லக்ஷ்மி. மறுபடியும் ஏழையாயிட்டா என் ஃப்ரெண்டு. லக்ஷ்மியை கொன்னுட்டு சொத்துக்கு வாரிசான அந்த பொண்ணுக்கு அப்பாவா செட்டில் ஆயிட்டான். என் ஃப்ரெண்டு கண்ணு முன்னாடி வளர்ந்த அந்த பொண்ணுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு. அந்த சமயத்துல தான் அந்த பொண்ணை உன்ன மாதிரி ஒரு பையன் காதலிச்சான். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு அந்த பையனை வீட்டுக்கு வரவழைச்சான். எதுக்காக என் பொண்ணை லவ் பண்றேன்னு கேட்டப்போ உங்க பொண்ணுக்கு பின்னாடி இருக்கிற சொத்துக்காக தான் லவ் பண்ணேன்னு அந்த பையன் சொன்னான். அந்த சொத்துக்கு பின்னாடி எத்தனை கொலைகள் நடந்திருக்கு நான் அவங்கிட்ட எடுத்து சொல்லி சின்சியரா உன் முடிவை சொல்லுன்னு என் ஃப்ரெண்ட் அவங்கிட்ட கேட்டான். இது கதையிலன்னு எனக்கும் தெரியும். ஸ்ட்ரெயிட்டா உண்மை என்னன்னு நீங்க சொன்னீங்கன்னா என் முடிவு என்னன்னு நானும் சொல்வேன். அந்த ஏழை ஃப்ரெண்டு நான் தான். ரகுநாத், லக்ஷ்மி, ஸ்ருதியோட அப்பா அம்மா, அவங்கள கொன்னவனும் நான் தான். நானும் உன்ன மாதிரி ஆள் தான். நான் ஸ்ட்ரெயிட்டாவே கேக்குறேன், என் ஷேர் பங்கு பங்கு எவ்வளவு? என்ன விட கில்லாதியா இருக்க நீ? ஜெகநாதன் சொன்ன பிளான் படி. லுக் ஒன் திங், ஸ்ருதி என் பொண்ணா செத்தானா நம்ம ரெண்டு பேருக்கும் சொத்து கிடைக்காது. ஆனா உன் மனைவியா செத்தா மட்டும்தான் சொத்து கிடைக்கும். லுக், என் கேம்ல நீ ஒரு பிளேயர் தான். நான் சொன்ன மாதிரி நீ ஆடுனா நிச்சயம் ஜெயிப்போம். கேம் ஆட ஆரம்பிச்சோம். நான் பணத்துக்காக தான் எல்லாம் செய்யறேன்னு நம்ப வச்சேன். நிச்சயதார்த்தம், கல்யாணம், கோவா பீச்சில் ஹனிமூன், ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர், ஸ்ருதி கிட்ட கையெழுத்து வாங்குறது, அப்புறம் அவளை டார்ச்சர் பண்ணி கொள்றது, எல்லாமே ஜெகநாதன் நம்புற மாதிரி செஞ்சோம். நீ சொன்ன மாதிரியே போனே எடுக்கல. மறுபடியும் ட்ரை பண்ணி பாரு, நிச்சயமா இந்த வாட்டி ஸ்விட்ச் ஆஃபே பண்ணியிருப்பான். அன்னைக்கே ஸ்ருதி கோவா ஏர்போர்ட்லேருந்து மொரிஷியஸ்க்கு போய் சேர்ந்துட்டான். பீட்டர் கேஸை பற்றி தெரிஞ்ச ஜெகநாதன் ஸ்ருதி மர்டருக்கு அப்புறம் என்னை கோவா ஜெயிலுக்கு மாற்றி அங்கே இருக்கிற ஆல்பர்ட்டை வச்சு என்னை கொல்லணும்னு முடிவு பண்ணார். ஆனால் ஸ்ருதியோட டெட் பாடி கிடைச்சாதான் எனக்கு தண்டனை கிடைக்கும்னு தெரிஞ்ச ஜெகநாதன் ஆக்சிடென்ட்டில் செத்து போன ஒரு பொண்ணோட டெட் பாடியிலேருந்து கையை மட்டும் கட் பண்ணி எங்களோட வெட்டிங் ரிங் அதில் போட்டு ஆல்பர்ட் மூலமாக அவர் கிடைச்ச என்னோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸை அந்த கையில் ஆட் பண்ணி கடலை தூக்கி வீசிட்டார். ஆனால் பிரகாஷோட இன்வெஸ்டிகேஷனால அவரோட திட்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பிரகாஷ் தான் தனக்கு தடன்னு நினைச்ச ஜெகநாதன் பிரகாஷின் தீத்து கட்ட முடிவு பண்ணாரு. ஆல்பர்ட், ஜெகநாதன் ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அடிக்கணும்னு நான் டிசைட் பண்ணேன். அவங்க ரெண்டு பேருக்கும் தண்டனை கிடைக்கணும்னா அவங்க பிளான் படி நான் சாகணும். நான் சாகணும்னு முடிவு பண்ணிட்டு ஏசிபி பிரகாஷ்க்கு எம்எம்எஸ் அனுப்பினேன். சார், இப்போ சத்யா செத்துட்டான்னு சொல்லி டாக்டர்ஸ் எப்படி கன்ஃபார்ம் பண்ணிருக்க முடியும்? ஜெயிலில் இருக்கிற சுச்சுவேஷனை பற்றி சத்யா எனக்கு முன்னாடியே சொல்லியிருந்தான். கோவா ஜெயிலில் எந்த எமர்ஜென்சி கேஸ்னாலும் பஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு வருவாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் அங்கே வேலை பார்க்குற என்னோட ஃப்ரெண்ட் சோனி கிட்ட நான் பேசி வச்சிருந்தேன். சாரி, ஹீ இஸ் நோ மோர். அன்னைக்கு நான் ஆல்பர்ட் கூட சண்டை போட்டப்ப என் காலுக்கு கீழே பாட்டில் பார்த்தேன். வைல்ட் அனிமல்ஸுக்கு வேக்சின் கொடுக்குறப்ப அதுங்களை கட்டுப்படுத்துறதுக்காக கொடுக்குற அனஸ்தீஷியா இங்கே தான் அவன் சேவா இருப்பான். அங்கே லாஸ்ட் ஸ்டேஜில் இருந்த எனக்கு ஆன்டிடோட் இன்ஜெக்ஷன் கொடுத்து காப்பாற்றினாங்க டாக்டர் சோனி. Relax, relax.
டேய், அந்த ஏசிபி கொடுத்த இன்ஃபர்மேஷனை கேட்டு நீ நினைச்சு ஏதோ ஒரு அனாத போனத்தை எடுத்துட்டு வந்து அதுக்கு கொல்லி வச்சு ஃபீல்லாம் பண்ணு தெரியுமா? ஏய், எதுக்கெல்லாம் சிரிக்கிறீங்க? இதெல்லாம் பண்ண ஜெகநாதனை விட்டுட்டு என்ன பார்த்து சிரிக்கிறீங்க? ஸ்ருதி அம்மா அப்பாவை அவன் எப்படி கொண்டா, எங்களை கொள்றதுக்கு என்னென்ன திட்டம் போட்டான், எல்லா டீட்டெயில்ஸையும் ஏசிபி பிரகாஷ் கேமஸ் அனுப்பினேன். 2 மினிட்ஸ்ல வரட்டுமா? தேங்க்யூ. ப்ராப்பர்ட்டி மொத்தத்தையும் லக்ஷ்மி லைஃப் ஆர்கனைசேஷன் ட்ரஸ்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் கௌதமி. நம்ம தமிழ்நாட்டில் நல்லா படிக்கிற பசங்க ட்ரஸ்ட்டுக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணால் போதும், அந்த பசங்களோட எல்லா தேவைகளையும் ட்ரஸ்ட் சேர்மனாக நீ தான் பார்த்துக்கணும். இதுதான் எங்கள் அம்மாவோட ஆசை கௌதமி. வாவ், சூப்பர்மா, ரொம்ப நல்ல மனசறியும் உனக்கு. ரியலி குட் ஜாப். நோ ஹைதர், நம்ம ஜாப் அன்கம்ப்ளீட்டட். I'll catch you soon, Satya. I'm coming. ஜலோ 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 ஹோ.